ஹாய் சலோன் வெல்கம் டு மை சேனல் யூ ஆர் வாட்சிங் பியூ வ்ளாக்ஸ் தமிழ் அண்ட் இது நான் உங்களில் ஒருத்தன் பிரகாஷ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க நம்ம வந்து ஃபுட் வ்ளாக்ஸ் ட்ராவல் வ்ளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் உங்களுக்காக ஸோ அப்படியே நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனும் போட்டுருங்க தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இந்த திருக்குறளுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் நீங்கள் நேரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமே வந்து நீங்கள் அவரை டிசைட் பண்ணிக்கூடாது நல்லவர் கெட்டவர் அப்படின்னு டிசைட் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டுற ஒரு வாழ்க்கையில் ப்ளஸ் வந்து அவர் வெளியே பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தான் சான்று அவர் நல்லவராக கெட்டவரான்றதை வந்து நம்ம முடிவெடுக்க முடியும் ஸோ வந்து ஒருத்தரை பார்த்தோன்னே ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் தெம் அவங்களோட பழகி பார்த்து அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஆளுன்றதை முடிவு பண்ணுங்கள் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதுதான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் அண்ட் டுடே வி ஹவ் கம் டு முடிச்சூர் ரோடு அதாவது இந்த தாம்பரத்துலேருந்து இந்த கிஷ்கிந்தா இருக்கு இல்லையா அந்த ரூட்டு இது வந்து ஜாயின் பண்ணோம் அந்த ரூட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா ரிச் இன் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷவர்மா ஷாப்பை தான் கவர் பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்து ஷவர்மாஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க அண்ட் கிரில்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இந்த ஸ்டோருக்கு வர கஸ்டமர் கவுண்ட் வந்து ரொம்பவே ஹியூஜாக இருந்தது நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் ஸோ அதனால தான் இவங்ககிட்ட என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ கைஸ் ஃபாலோ அப் த வீடியோ நான் ஆர்டர் பண்ணி ஃபுட் எல்லாம் வந்துருச்சு ஸோ ஒன்றுனா டேஸ்ட் பண்ண போகிறேன் நான் டேஸ்ட் பண்ணும் போதே வந்து நான் அந்த ஃபுட்டோட பேர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் அதோட சிக்னேச்சர்ஸ் என்னென்னன்றதும் நான் சொல்கிறேன் ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் வந்து அவங்களோட ஸ்பெஷல் கிரில் சிக்கனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் க்யூட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் இதுக்கு யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே வந்து அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது எந்த கடையில் எடுத்தாலும் சரி அவங்களோட மசாலாஸில் வந்து அவங்க கொஞ்சம் இனோவேஷன் பண்ணணுன்றதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஷூட் பண்ண நிறைய கடைகள்லேயே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ விச் இஸ் அ குட் திங் அப்படி பண்ண போனால் தான் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் வந்து நமக்கு மாறும் ஏன்னா கடையில் வாங்கி மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸாக இருக்கும் ஸோ அவங்க ஓன் கைப்பக்கம் பண்ணும் போது டேஸ்ட் எல்லாமே வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் கிரில்லே போயிடுறேன் பா கிரில்லு நான் எடுக்கும் போதே வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு நல்லா ரோஸ்டும் ஆயிருக்கு இந்த மசாலாவில் ஸோ இந்த மசாலா பீஸ் ஒன்று எடுத்து அவங்களோட மேயோல டிப் பண்ணி சாப்பிடுவோம் நல்லா க்ரீமியாக இருக்கு எப்படி இருக்கு அந்த மசாலாவில் வந்து ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்குது அண்ட் இது மேலே வந்து லைட்டாக சாட் மசாலா இல்லை அது ஆக்சுவலி சம்திங் வேறு ஏதோ ஒரு மசாலா சேர்க்குறாங்க அது லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால இந்த கிரில் சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது அண்ட் மேயோ கூட வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க வித்தியாசமாக டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அவங்க மேயோ கூட அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான் ஸோ இங்கே இருக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் கிரில் ஃபோர் பீசஸ் வருது அண்ட் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா கிரில் வந்து இவங்க ஒரு ஃபுல் கிரில்லோட ப்ரைஸ் வந்து 280 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க வெளியே போனீங்கன்னா மினிமம் 340 to 360 அந்த ரேட் கம்மியாக வந்து உங்களால் கிரில் சாப்பிட முடியாது இங்கே வந்து கிரில் வந்து 280 rupees ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹாஃப் சாரி ஃபுல் வந்து 280 அண்ட் ஹாஃப் வந்து 150 ப்ரொவைட் பண்ணுறாங்க விச் இஸ் வெரி குட் கொஞ்சம் சீப்பஸ்ட் கிரில் ஐ ஹவ் எவர் டேஸ்டட் அண்ட் ப்ரைஸில் தான் அந்த சீப்பாக இருக்குது பட் டேஸ்ட் வந்து இட்ஸ் ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்ட் செம்மையாக இருக்குது மஸ்ட் ட்ரை போடுங்க அந்த கிரில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ காய்ஸ் நான் நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போகிறது வந்து ரிச் இன் ஷவர்மா பிளேட் இது வந்து அவங்க ஷாப் பேர்லேயே வச்சுருக்காங்க அண்ட் இது அவங்க சிக்னேச்சர் இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா மேரினேட்டட் சிக்கன் வித் மேயோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் வந்து கிறிஸ்பி கார்ன் அப்புறம் வந்து இதில் வந்து குப்பூஸ் தரலை அவங்க வந்து ருமாலி ரொட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் ருமாலி ரொட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு ருமாலி ரொட்டியை வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி ஃபுல் ருமாலி ரொட்டி கொடுத்துருக்காங்க ருமாலி ரொட்டியோட அந்த ஷவர்மா ஃபில்லிங் இருக்கு இல்லையா அது ரெண்டுத்தோட காம்போவும் வந்து இட் வில் கோ வெரி நைஸ் நான் நிறைய தடவை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் மற்ற இடத்துலலாம் முக்கால்வாசி பேர் ஷவர்மானா நார்மலாக குப்பூசோட தான் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆப்வியஸ்லி பட் வந்து இந்த ருமாலி ப்ரொவைட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ருமாலியோட அந்த ஷவர்மா ஃபில்லிங் வந்து இட் வில் கோ வெரி வெல் ஸோ அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பெரிய பீஸு இந்த ஷவர்மா ஃபில்லிங்கோட கொஞ்சம் கிறிஸ்பி கார்ன் அதையும் எடுத்துக்கலாம்
சோ ஒரு பிக் பைட் ஃபைல் நான் அப்டேட் பார்க்கலாம் இட் டேஸ்ட் லைக் ரியலி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் गाइस சம்மர் டேஸ்ட் தி கிறிஸ்பி கார்ன் இருக்கு இல்லையா இதோட காம்போவை எடுக்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் அந்த ஸ்வீட்னஸ் ப்ளஸ் இந்த ஷார்மா ஃபில்லிங் அண்ட் ருமாலி ரொட்டி ஆசம் 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 டேஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட இந்த ஷார்மா ஃபில்லிங் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அந்த ஃபில்லிங் எடுத்துட்டேன் அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணலாம் சோ गाइस இப்போ நம்ம சாப்பிட்டது வந்து இந்த கார்ன் இல்லாம சாப்பிட்டோம் அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு சாப்பிட்டும் போது எனக்கு டேஸ்ட் வந்து சிமிலரா தான் இருந்தது ஒண்ணே ஒண்ணு கம்மியா இருந்தது என்னன்னா இந்த கார்ன்ல அந்த ஸ்வீட்னஸ் வரும் இல்லையா அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் கம்மியா இருந்தது மத்தபடி டேஸ்ட் வந்து இட் வாஸ் சிமிலர் அண்ட் நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த ரிச்சின் ஷார்மா பிளேட்டை ஒரு மஸ்ட் ட்ரை போடுங்க உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு இது அவங்க சிக்னேச்சர் அடுத்து நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா துபாய் ஷவர்மா வந்து நம்ம டவுன்ல இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஷவர்மால வந்து நார்மல் ஷவர்மா வச்சிருந்தாங்க துபாய் ஷவர்மா வந்து ரீசெண்டா தான் வந்து இன்ட்யூஸ் அதாவது எப்படி சொல்றது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இது உள்ள என்னென்ன ஃபில்லிங் இருக்குன்றது நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஸோ காய்ஸ் துபாய் ஷவர்மானா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மின்ஸ்டு சிக்கன் இருக்கு இல்லையா ஷவர்மா ஷவர்மாக்கு அந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா அதை வந்து குக்கும்பர் கேரட் சில்லி இதெல்லாம் இன்னும் மின்ஸ் பண்ணி அதோட கலந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணி ருமாலி ரொட்டியில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதான் வந்து துபாய் ஷவர்மா அண்ட் இதோட சைஸ் அண்ட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இது ஒன்று சாப்பிட்டாலே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்கள் டின்னரு ஸோ வந்து இதுதான் துபாய் ஷவர்மா அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெளியே எட்டி பார்க்குது ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் துபாய் ஷவர்மா வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது அண்ட் ரிஃப்ரெஷிங் டேஸ்ட் வருது அது எதனான்னு கேட்டிங்கன்னா இல்லை குக்கும்பர் கேரட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் சில்லி கூட இருக்குது இது எல்லாமே காம்போ ஆகும்போது அது நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைட்டில் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ருமாலி ரொட்டி வந்து ஷவர்மா ஃபில்லிங்கோட இட் பி ரியலி அல்டிமேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ நம்ம டவுனில் நிறைய இடத்துல ருமாலி ரொட்டி கிடைக்குது குப்பூசா இல்லை ஷவர் குப்பூசா இல்லை ருமாலி ரொட்டியான்ற சாய்ஸஸும் நிறைய ஷாப்ஸில் வந்து தராங்க ஸோ வந்து ருமாலி ரொட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட் பி ரியலி ஆசம் இன்னொரு பைட் போயிடுறேன் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கைஸ் இதில் உண்மையிலே அல்டிமேட்டிங் தெரியுதா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ள இருக்குது ஆசம் காய் மஸ்ட் ட்ரை பிளேஸ் கண்டிப்பா வாங்க ரிச்சின் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும் அண்ட் இது வந்து இந்த முடிச்சூர் ரோடுன்னு சொல்லுவாங்க தாம்பரம் ரைட் எடுக்கிற ரோடு டுவர்ட்ஸ் கிருஷ்ணிந்தா போகும் இந்த ரோடு இந்த ரோட்ல தான் வந்து ரிச்சின் ஷவர்மா இருக்கு நான் உங்களுக்கு வந்து கூகுள் லொக்கேஷன் வந்து ப்ராப்பரா டிராப் பண்ற டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க ஸோ காய்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ன் ஃப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க அது திறந்து காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் சாப்பிட போறோம் ஸோ நிறைய சில்லிஸ் அப்புறம் ஆனியன்ஸ் அண்ட் அந்த ஃப்ரைட் கார்ன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க எப்படின்னு ட்ரை பண்ணலாம் ரெண்டு பிவரேஜஸ் கொடுத்துருக்காங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா கிரான்பெரி சோடா த ப்ளூ கொரோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாக்டெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் அவங்க ரிச்சின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி லோகோ கூட போட்டிருக்காங்க கொஞ்சம் க்யூட்டாகவே இருந்தது எனக்கு பார்க்குறது சொல்லணும்னு தோணுச்சேன் ஸோ நம்ம இந்த ப்ளூ கொரோரோ இந்த மாக்டெயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அண்ட் அந்த மாக்டெயில் டேஸ்ட் அந்த கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்குது காய்ஸ் அண்ட் கொஞ்சம் பான் ஃப்ளேவரும் எனக்கு வந்துருந்ததில்ல எப்படி பான் ஃப்ளேவர் வருதுன்னு எனக்கு தெரியல பட் கொஞ்சம் பான் ஃப்ளேவரும் கிடைக்குது இட்ஸ் ரியலி குட்
அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கிரான்பெரி சோடா அதுக்கு போயிடலாம். வாவ் கைஸ், அல்டிமேட்டா இருக்கு. ஸோ கைஸ், நம்ம இவங்க மெயின் டிஷஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். அண்ட் வந்து கடைசியாக பிவரேஜஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து இட் வாஸ் ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். கண்டிப்பாக வந்து ஒரு ஈவினிங்கை சில் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து ஒரு ஆப்டான பிளேஸு. அண்ட் கடைசியாக வந்து இவங்களோட மெனு உங்களுக்கு காட்டுறேன். நான் சாப்பிட்டது தான் இங்கே இருக்கிற டிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இவங்ககிட்ட இன்னும் வேஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மெனுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே பிவரேஜ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சாப்பிட்ட ப்ராடக்ட்ஸோட அந்த டிஷ்ஷஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக எழுதி போடுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்டு அட் லாஸ்ட் இந்த ஷாப் வந்து ரிச்சின் ஷவர்மா முடிச்சு ரோட்டில் தான் இருக்குது, ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். அண்டு தாம்பரம் ரைட் எட்டினா இட்ஸ் ஈஸி டு லொக்கேட். நான் வந்து உங்களுக்கு கூகுள் டைரக்ஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்டு நம்ம சேனல் பேர் வந்து பிவி விலாக்ஸ் தமிழ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் அப்படி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் கைஸ். அண்டில் தென், திஸ் இஸ் மீ பிரகாஷ் அண்ட் மை சிஎம் மினி சைனிங் ஆஃப். பை பாய்.